நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெக்டர்களின் பெருக்கம். ஸோ நம்ம தனித்தனியா வெக்டர்னா பார்த்துருக்கோம், ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இப்போ ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்றது எப்படின்னு, ஒரு ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு வெக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெக்டர்ல நமக்கு ஐஜே கேன்னு இருக்கும், இந்த வெக்டர்ல ஐஜே கே இருக்கும். இந்த ஐஜே கேக்கு முன்னாடி உள்ள கெழு, இப்போ இங்க டூ த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒன் இங்க ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டூவையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணணும், டூ பிளஸ் ஜீரோ த்ரீ மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி பண்றது தான் நமக்கு வெக்டர்களின் பெருக்கம். இப்போ இந்த வெக்டர்கள் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரெண்டு வெக்டரும் செங்குத்து, அதாவது ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டுமே செங்குத்து அப்படின்னா நமக்கு ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் ஈக்குவல் டு என்னது ஜீரோ. இப்போ ரெண்டு வெக்டர் செங்குத்து என நிரூபிக்க அப்படின்னா ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர்னு சொல்லி நம்ம மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். அப்படி வந்தா அந்த வெக்டர் வந்து செங்குத்து. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ செங்குத்துனாலே நமக்கு தெரியும் 90 டிகிரி, அதாவது இதை நம்ம பை பை டூன்னு சொல்லுவோம். அதுதான் இங்க டீட்டா ஈக்குவல் டு பை பை டூன்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அதான் செங்குத்து அப்படின்னாலே ஏ வெக்டர் இன்டு பி வெக்டர் வந்து ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டரை நம்ம வந்து மாடுலஸ்ல எழுதுவோம். ஸோ நமக்கு தெரியும் மாடுலஸ்ல எந்த நம்பர் மைனஸ்ல இருந்தாலும் அதை நம்ம வெளியில் எடுக்கும்போது பிளஸ்ஸாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டரின் மீது பி வெக்டரின் வீலர். ஸோ ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருவாங்க, ஏ வெக்டரின் மீது பி வெக்டரின் வீலர் அப்படின்னா கீழே நமக்கு வந்து மாடுலஸ் ஏ வெக்டர்னு வரணும். பி வெக்டரின் மீது ஏ வெக்டர் வீலர் அப்படின்னா மாடுலஸ் பி வெக்டர் நம்ம கீழே வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ், அதாவது ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டர் காஸ் தீட்டா. இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த காஸ் தீட்டா வந்து நமக்கு இங்க இன்ட்டில் இருக்கு. ஸோ இந்த மாடுலஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் நமக்கு கீழே வந்துடும், அதாவது ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் பை மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா, தீட்டா ஈக்குவல் டு காஸ் வந்து நமக்கு இங்கிட்டு காஸ் இன்வெர்ஸ்னு வந்துடும். அடுத்து எப்பயும் போல ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஃபார்முலா தான். ஸோ இதில் வந்து என்ன செய்வோம், நம்ம ஒரு ஏ வெக்டர் ஒரு பி வெக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் கண்டுபிடிக்கணும், அடுத்து மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நமக்கு இடைப்பட்ட கோணம் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஸோ ஏ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர், இப்போ நார்மலாக நமக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ இங்கே நமக்கு ஏ வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், ஏ ஸ்கொயர்டு எழுதலாம், இந்த மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், அல்லது நம்ம இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நாலு இதுலையுமே எப்படி எழுதினாலும் நமக்கு எல்லாமே சேம் தான், சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கணும். இப்போ 8.3ல ஃபர்ஸ்ட் சம், கீழ்காணும் ஏ வெக்டர் பி வெக்டருக்கு ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டரை காண்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் நமக்கு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, ஐ கேப் மைனஸ் நெக்ஸ்ட் பி வெக்டர் ஈக்குவல் டு த்ரீ ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் டூ கே கேப். இப்போ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னா, இந்த ஏ வெக்டர்ல நமக்கு இங்க என்ன இருக்கு, ஐ கேப்புக்கு முன்னாடி ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒன்னையும் த்ரீயவும் மல்டிப்ளை பண்ணணும், த்ரீ. அடுத்து பாத்தீங்கன்னா, ஜே வெக்டர்ல இங்க என்ன இருக்கு, மைனஸ் டூ, இங்க மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் டூ இன்ட்டு ஃபோர் எயிட். நெக்ஸ்ட் கே வெக்டர்ல பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு என்ன இருக்கு, ஒன். ஸோ முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம், இங்கே மைனஸ் டூ. ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ ஈக்குவல் டு நைன். ஸோ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் நமக்கு என்னது, நைன். இதே மாதிரியே செகண்ட் சம்ல ஏ வெக்டர் ஈக்குவல் டு டூ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் மைனஸ் கே கேப். நெக்ஸ்ட் பி வெக்டர் ஈக்குவல் டு சிக்ஸ் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் பிளஸ் டூ கே கேப். ஸோ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர். இப்போ இங்கே ஐக்கு முன்னாடி நமக்கு இங்கே என்ன இருக்கு, டூ.
இங்க பாத்தீங்கன்னா ஐக்கு முன்னாடி 2, இங்க ஐக்கு முன்னாடி நமக்கு இருந்து 6. சோ 2 into 6 எழுது 12. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் 2, இங்க மைனஸ் 3. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 இன்டு 3 6. அடுத்து இங்க நமக்கு என்ன இருக்கு, மைனஸ் 1. முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க பிளஸ் 2, சோ மைனஸ் 2 வரும். ஈக்குவல் டு சார், இங்க வந்து பிளஸ் 2j. சோ சம்ல இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க, அப்ப நமக்கு இங்க என்ன வரும், மைனஸ். சோ 12 மைனஸ் 8 மைனஸ் பண்ணோம்னா 4. சோ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் என்னது, 4. இங்க வந்து மைனஸ் போட்டிருந்தேன், இந்த இடத்துல வந்து மைனஸ் போட்டிருந்தேன், சம் பார்க்கல, இங்க பிளஸ் மாத்திக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் சம்ல கீழ்காணும் வெக்டர்கள் ஏ வெக்டர் பி வெக்டர் ஆகியவை செங்குத்து எனில். ஸோ ஒரு ஏ வெக்டர் பி வெக்டர் செங்குத்து அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் என்னது ஈக்குவல் டு 0 எனில் லாம்டாவின் மதிப்பு காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i பிளஸ் லாம்டா ஜே கேப் பிளஸ் கே கேப். பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2j பிளஸ் 3k. இப்போ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு, நம்ம எப்பயும் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், 2 மைனஸ் 2 லாம்டா பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் நம்மளுக்கு என்னது, 0. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0, மைனஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும், லாம்டா ஈக்குவல் டு 5/2. நெக்ஸ்ட் செகண்ட் சம் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i பிளஸ் 4j மைனஸ் k. பி வெக்டர் ஈக்குவல் டு 3i மைனஸ் 2j பிளஸ் லாம்டா k. ஸோ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் நமக்கு என்னது ஈக்குவல் டு 0. எதனாலனா ஏ வெக்டர் பி வெக்டர் வந்து செங்குத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு 6 மைனஸ் 8 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0. மைனஸ் சாரி, இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 2 மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0, மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு பிளஸ் 2 வந்துடும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 2.